வெல்கம் டு குட்டீஸ் கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் மரபு பெயர்கள் வந்து பார்த்தோம் மரபு பெயர்களில் ஐந்து வகைகள் மரபு சொற்கள் வந்து ஐந்து வகைகளாக இருந்ததை பார்த்தோம் மரபு வினை மரபு அப்புறம் தாவரங்களோட உறுப்பு பெயர் மரபு சொன்னோம் இருப்பிட மரபு சொன்னோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இளமை பெயர் மரபு சொன்னோம் மொத்தம் ஐந்து வகையான மரபு சொற்கள் பார்த்தோம் இல்லையா இப்போ அதனை ஒட்டி நமக்கு மதிப்பீடு கொடுத்துருக்காங்க மதிப்பீடு பகுதி பாருங்கள் படி சிந்திப்போம் எழுதுவோம் அதாவது மூணு ப தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு கொஷினை படிக்கணும் சிந்திக்கணும் எழுதணும் இந்த மூணு ஸ்டெப்பு தான் நம்ம மதிப்பீடில் ஃபாலோ பண்ணுவோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது எது மரபு யானை வந்து என்ன பண்ணும் கத்துமா பிள்ளிருமா கூவுமா அலருமா பிளிரும் யானை பிளிரும் இது என்ன மரபு ஒளி ஒளி இருக்க சொல்லியிருக்காங்க ஒளி மரபு அடுத்தது பாருங்கள் ஆந்தை ஆந்தை அலரும் என்பது என்ன மரபு மரபு புலியின் இளமை பெயர் எது புளிப்பரல் புலிக்கன்று புளிக்குட்டி புளிப்பிள்ளை என்ன சொல்லணும் புளிப்பரல் பூ பறித்தால் என்பது வினைமரபு ஆல்ரெடி அந்த அஞ்சு டைப்பில் பார்த்தோல்லையா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மதிப்பீடு பகுதி வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் ஒலி மரபுகளை பொறுத்துக்க மரபுகளை வந்து அந்த விலங்குகளோட அந்த விலங்குகள் பறவைகளோட ஒளியோடு நம்ம மேட்ச் பண்ணணும் சிங்கம் வந்து என்ன பண்ணும் முழங்கும் அணில் என்ன பண்ணும் கீச்சிடும் மயில் அகவும் குயில் கூவும் குரங்கு அளப்பும் இது வந்து ஒளிமரபு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இதை நம்ம பொருத்தி அடுத்தது பாருங்களேன் உயிரினங்களின் படங்களுக்குரிய ஒளிமரபை வட்டமிடுக மயில் மயில் என்ன பண்ணும் அகவும் கிளி பேசும் கிளி பேசும் தான் சொல்லணும் அடுத்தது பாருங்கள் குரங்கு என்ன பண்ணும் அளப்பும் ஆடு கத்தும் கா குயில் கூவும் அடுத்து என்ன யானை பிளிரும் இதுதான் இதனுடைய ஒளிமரபிற்கு நம்ம சரியானதை சூஸ் பண்ணி வட்டம் போட்டிருக்கோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வினை மரபுகளை பொறுத்துக்க இப்போ ஆல்ரெடி வந்து ஒளிமரபை பொருத்தணும் இல்லையா இப்போ வந்து வினை மரபுகளை பொருத்த போகிறோம் நீர் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும் நீரை வந்து குடித்தான் முறுக்கு தின்றான் உணவு உண்டான் அம்பு எய்தான் பூ பறித்தாள் இது இப்படி தான் சொல்லணும் அடுத்தது ஒலி மரபு சொற்களை எழுதுக ஒலி மரபுக்கு தான் நமக்கு அதிகமான மதிப்பீடு பகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்கன்னா ஒலி மரபு சொற்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது பாருங்கள் பூனை சீரும் எலி கீச்சிடும் அதாவது பிக்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க நமக்கு இது வந்து சென்டென்ஸ் எழுதணும் சொற்களை எழுதணும் எலி கீச்சிடும் சேவல் கூவும் காகம் கரையும் நாய் குறைக்கும் வண்டு முரளும் இது எல்லாமே நமக்கு பாடப்பகுதியில் வந்திருக்கு நம்ம பாடத்தை நல்லா நோட் பண்ணியிருந்தோம்னா இந்த மதிப்பீடு செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸ்டிட் ஓகே சில்ட்ரன் அடுத்தது மரபுனா என்னன்னு கேட்டிருக்காங்க பாடப்பகுதியில் எத்தனை வகையான மரபு சொற்கள் வந்து இடம் வினாக்களுக்கு விடையளிக்கனா மரபுனா என்னப்பா மரபு வந்து மரபுனால் நம்ம முன்னோர்கள் எந்த சொல்ல எப்படி வழங்கினார்களோ அதை அப்படியே நம்ம சொல்கிறது தான் மரபு அடுத்தது பாடப்பகுதியில் எத்தனை வகையான மரபு சொற்கள் பார்த்தோம் நம்ம ஐந்து வகையான மரபு சொற்கள் மரபிற்கு நான்கு எடுத்துக்காட்டுகள் பாருங்கள் ஒளி மரபு தான் கொடுத்துருக்காங்க நான்கு எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு தெரிஞ்ச நாலு ஒளிமரபு நாலு அனிமல்ஸ் பேரோ பேர்ட்ஸ் பேரோ எழுதிட்டு பறவைகள் பேரோ விலங்குகள் பேரோ எழுதிட்டு அதனுடைய ஒளிகளை வந்து எப்படி சொல்கிறோமோ அதை எழுதணும் இதுதான் இந்த மதிப்பீட்டில் நம்ம கொடுத்துருக்க பகுதி என்னென்ன பார்த்தோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக பார்த்துருக்கோம் ஒளி மரபுகளை பொறுத்துக ஒளி மரபுகளை வட்டமிடுக வினைமரபை பொறுத்துக மரபுச் சொற்களை எழுதுக அடுத்தது வினாக்களுக்கு விடையலிக இதுதான் அந்த மதிப்பீடு பகுதி புத்தகத்தில் பார்த்துட்டு தெளிவாக எழுதிக்கோங்க சில்ட்ரன்ஸ் தேங்க்யூ